ஹாய் ஜான்சி, எப்படி சுலபமாக பாத்திரம் கழுவுவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் கழுவுறது ஈஸியா இருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சிலருக்கு தண்ணில ரொம்ப நேரம் கை வச்சிருந்தா ஒத்துக்காது. குறிப்பா பனிக்காலத்துல ரொம்ப நேரம் தண்ணில உழப்பிட்டு இருந்தாலும் நமக்கு ஃபீவரோ கோல்டோ இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது சிங்க்கு, பாத்திரம் எல்லாம் கழுவாம அப்படியே போட்டு வச்சிருக்கேன். பக்கத்துல ஒரு டப்ல தண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டப்ல தண்ணி எப்பவுமே இந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் சோப்பு தூள் அல்லது லிக்விட் டிடர்ஜென்ட் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட டிஷ் வாஷிங் லிக்விட் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு கரண்டி போட்டு இப்படி நல்லா கலக்கி விட்டு இப்படியே நீங்க வச்சிருங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னு டைனிங் டேபிள் மேல இருக்கிற பிளேட் எல்லாம் கொண்டு வந்து சிங்க்ல போடாம அப்பப்ப இந்த தண்ணிக்குள்ள போட்டுருங்க. உங்க வீட்டுல உள்ள மத்தவங்களையும் இதே போல போட்டு சொல்லுங்க. பிளேட் மட்டும் இல்ல, பவுல்ஸ் கூட நீங்க போட்டு வச்சிடலாம். தண்ணியில மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதும். உங்களுக்கு நிறைய பாத்திரம் இருந்ததுன்னா இது மாதிரி இன்னொரு டப்பு கூட நீங்க வச்சுக்கலாம். இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு இப்படியே நீங்க விட்டுருங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் விடலாம், அல்லது உங்களுக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப நீங்க வாஷ் பண்ற மாதிரி இருந்தா அது வரைக்கும் கூட விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் பாத்திரங்கள் எடுத்து போடுறேன். நம்ம ஸ்பூன் கரண்டி எல்லாம் கூட இப்படியே போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது நிறைய நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியா தண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம பாத்திரத்தை உள்ள போட போட தண்ணி மேல வரும். போதாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க தண்ணி கூட கூட சேர்த்து ஊத்திக்கலாம். இப்ப நான் தண்ணி நிறைய ஊத்திட்டேன். இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் வெசல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். எவ்வளவு போட முடியுதோ அப்படியே நம்ம போட்டு போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாத்திரம் கழுவுறது. இப்ப நான் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். இப்படியே ஒரு 10-30 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். பாத்தீங்கன்னா இப்ப இது நல்லாவே ஊறிடுச்சு. இப்ப ஊறின பின்னால இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பெரிய பாத்திரம்லாம் இதுக்குள்ள நம்ம ஊற வைக்காம இருந்திருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை நான் கீழே வச்சிருக்கேன், குக்கர் இந்த மாதிரி வெசல்ஸ். இந்த தண்ணியை அப்படியே நம்ம அதுல எம்டி பண்ணிக்கலாம். சோ நான் குக்கர்ல எம்டி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல திரும்பவும் நம்ம ஒரு வாட்டி தண்ணிய திருவிக்கலாம். இதுல தண்ணி நெம்பட்டும், அதாவது சோப் வாட்டர் இல்ல சாதா வாட்டர். கவுன்சிங்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும், அதாவது இது வரைக்கும் நம்ம தண்ணிக்குள்ள கை விடவே இல்லை. இனி அடுத்தது இது எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ டப்ல வாட்டர் நெம்பிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட அந்த டூ வீலர்லாம் கழுவுற ஹோஸ் பைப் இருந்ததுன்னா இந்த தண்ணி எம்டி பண்ணிட்டு அப்படியே ஃபோர்ஸா அடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா லேசா எடுத்து தண்ணில லேசா அலசி வச்சாலே இதுல கம்ப்ளீட்டா டர்ட் போயிரும். இப்ப நான் அலசி எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஒரு 2-3 வெசல் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் உங்களுக்கும் புரியும். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம எதுவுமே செய்ய வேணாம். இதுல நம்ம விளக்க கூட வேணாம் பாத்திரத்தை. நம்ம நாறு எதுவுமே போடாமலே ரொம்ப கிளீனா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும் இப்படி நம்ம செஞ்சோம்னா. சோ அதே போல ஒன்னொன்னா எடுத்து வைக்கலாம் பாருங்க. இது டீ வச்ச டபரா. டீ வச்ச டபரால எவ்வளவு ஒட்டி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதுல பாருங்க எதுவுமே ஒட்டாம எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. எந்த சைடுமே எதுவுமே ஒட்டல நமக்கு. சோ நம்ம நார் போட்டு கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. மினிமம் 30 மினிட்ஸ் ஊற வச்சிட்டீங்கன்னா அதுவாவே கம்ப்ளீட்டா போயிரும். இப்படியே 1 by 1 எடுத்து லேசா நம்ம அலசி அலசி அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதுதான். உங்களுக்கு கிளீனிங் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம கீழே பிளேட் வச்சோம், அந்த பிளேட்டை எடுக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதாங்க பிளேட்டு, எப்படி பல பலன் இருக்குன்னு பாருங்க. நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, கஷ்டமே பட தேவையில்லை. லைட்டா அலசி எடுத்தா போதும். ஒரு 5 மினிட்ல நமக்கு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில கைவிடவும் தேவையில்லை. இப்பயே எடுத்து எடுத்து அலசி அலசி வச்சுக்கலாம். ஏன்னா இதுல எதுவுமே இருக்காது. நீங்க அந்த ஹோஸ் பைப்பு நல்லா ஃபோர்ஸா தண்ணி வர்ற மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்க பாத்திரத்தை எடுத்து கீழே போட்டு அது மேல நீங்க ஒரு டைம் அந்த ஹோஸ் பைப்ல தண்ணி அடிச்சீங்கன்னா இப்படி அலச கூட தேவையில்லை.
பாத்திரத்துல கையே வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அது இல்லாததுனால இப்படி கிளீன் பண்ணி காட்டிட்டு இருக்கேனா, அவ்வளவுதான். நீங்க ரொம்ப எல்லாம் மெனக்கெட தேவையே இல்லை. பாருங்க எல்லாமே பல பலன்தான் இருக்கு. இப்ப நான் அலசி வச்சிருக்கேன். இப்ப இதை எல்லாத்தையும் அலசி முடிச்சுட்டு நம்ம இதே மெத்தட்ல நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய பாத்திரத்தையும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். நல்ல பல பலன்னு உங்களுக்கு ரொம்பவே கிளீனா இருக்கும், பாத்திரம் கழுவுறது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஃபீவர் கோல்டு ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல அந்த மாதிரி டைம்ல இந்த மெத்தட கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அப்பி கிடக்குற மாதிரி பாத்திரமா இருந்ததுன்னா நீங்க தண்ணியில கைவிட தேவையில்லை. சும்மா ட்ரையா இருக்கிற நாரை வச்சு லேசா இதை தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த சோப் வாட்டர்ல போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் சொல்லி தந்தது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி டிஷ் வாஷருடைய மெக்கானிசம். எங்க வீட்டுல டிஷ் வாஷர் இருக்கு, சர்வன்ட் இருக்கிறதுனால ரொம்ப நாளா யூஸ் பண்றது இல்ல. நான் இன்னொரு டைம் இதோட டெமோ எடுத்து போடுறேன். யூஸ்வலா டிஷ் வாஷர் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கிளீன் பண்ணுது. அதாவது அது ஊற வச்சு ஃபோர்ஸா தண்ணி அடிக்கும், அந்த பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும் போது அந்த ஃபோர்ஸ்லயே எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிரும். ஈவன் டிஷ் வாஷர்ல போடுறதுக்கு கூட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப டர்ட் இருந்ததுன்னா லேசா ரப் பண்ணிட்டு தான் போட போறீங்க. அதே போலதான் நான் இப்ப கிளீன் பண்ணி காமிச்சேன். நீங்க இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஷ் வாஷரே தேவையில்லை, ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லாஸ்ட் சான்ஸை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம லாஸ்ட் சான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.